Good boy. வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சமையல் வீடியோலாம் கிடையாது, இன்னைக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். ஸோ கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, உங்கள் பெட்ஸை வந்து நீங்கள் எப்படி சுச்சு கக்கா போகிறதுக்கு, அதாவது பி அண்ட் பாட்டி ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுவுமே கூட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களுமே வந்து புதுசாக கற்றுட்டு தான் இந்த மாதிரி ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, நம்மளாக வந்து பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிறது தானே. முதல்ல வந்து ஒரு பக் வச்சுருந்தோம், அப்போ பார்த்திங்கன்னா தனி வீட்டில் இருந்தோம். ஸோ அது வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனையாகவே இல்லை, ஏன்னா வீட்டுக்கு சுற்றி தோட்டம் இருந்தது, நம்ம வந்து ஈஸியாக இருந்தது ட்ரெயின் பண்ணுறதுக்கு. கொண்டே விட்டுட்டோம் அப்படின்னா போயிட்டு வந்துடுவோம், அது பழகிருச்சு. ஸோ இப்போ அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால நம்ம டெய்லியுமே வந்து கீழெல்லாம் ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒன்றும் இல்லாமல் ரெண்டு வச்சுருக்கோம், லிஃப்டில் தான் போக வேண்டியிருக்கும். 14th ஃப்ளோருங்கிறனால நம்ம டக்குன்னு போக முடியாது. ஏன்னா எல்லா டைமுமே அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 டைம்ஸ் ஆகுது. நம்ம வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போனால் தான் அவங்க வந்து பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லிஃப்ட் யூஸ் பண்ணோம், ரெண்டு பெட்ஸை வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரியும் யோசிப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு ஏரியா வந்து செப்பரேட்டாக ட்ரெயின் பண்ணி விட்டுட்டோம். அங்கே தான் அவங்களோட பி பாட்டி அந்த விஷயம்லாம் முடிச்சுப்பாங்க. ஸோ அதை தான் எப்படி ட்ரெயின் பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ டே 1லேருந்தே வந்து நம்ம பழக்க ஆரம்பிச்சிடணும். எந்த இடத்துல நம்ம அவங்களுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணியிருக்கோமோ அங்கே கூப்பிட்டு போய் விடணும். எந்தெந்த டைம்லாம் கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவங்க சுச்சு போவாங்க, தண்ணி குடித்தாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம சுச்சு கொண்டே விடணும். அப்புறம் ஓடி விளையாண்டாங்க, ரொம்ப நேரம் ஓடுறாங்க விளையாடுறாங்க அப்படின்னா டயர்டாயிடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அப்புறமும் கொண்டு போய் நம்ம அந்த மாதிரி சுச்சுக்கு விடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் செஞ்ச உடனே கொண்டு விட்டால் உடனேவும் அவங்க போகமாட்டாங்க. சின்ன விளையாட்டுத்தனம்லாம் இருக்கும், நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுற்றுவாங்க விளையாடுவாங்க, அப்புறம் தான் போவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கமாண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே உச்சா போக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு பியோ இல்லை சுச்சுவோ எது சொல்கிறீங்களோ நீங்கள் ஒரு வேர்ட் செட் பண்ணிவிட்டு சுச்சு போ அது மட்டும்தான் சொல்லணும். ஏ இங்கே சுச்சு போடா சுச்சு வரதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த ஜஸ்ட்டு ஒரு வேர்ட் வந்து அவங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளாகனாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு இதுக்கு தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும், நைட்டு கூட தூங்குறதுக்கு முன்னாடியே வர சுச்சு போயிட்டு வரானா பின்னாடியே வருவானுங்க, வந்து அந்த டாய்லெட்டில் போய் சுச்சு இருந்துட்டு வந்துடுவானுங்க. ஸோ அந்த ஒரு வேர்ட் மட்டும் சுச்சு கக்கா இல்லைனா பி பாட்டி இல்லை நீங்கள் வேறு எந்த வேர்ட் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக இருக்கப்போ அவங்க சுச்சு போயிட்டாங்க நம்ம கொண்டே விட்டு அப்படின்னா உடனே குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட் கொடுத்துடணும். சின்ன அவங்களுக்குன்னு ட்ரீட்ஸ் இருக்கு இல்லையா, பிஸ்கெட் இல்லைனா அந்த கிபிள்ஸ் ஏதாவது தருவாங்க இல்லையா, அது ஒன்று வந்து கொடுத்துட்டு குட் பாய் குட் பாய்னு சொல்லி அந்த மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணும். ஒவ்வொரு டைமுமே கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளைக்கு வந்து அவங்க ஒரு இடத்துல போக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டெய்லியுமே அவங்க போனாங்க அப்படின்னா ரொம்ப கொடுக்க வேண்டாம், ஒரு சின்ன பிட் ட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு குட் பாய் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து ஏதோ சரியாக செய்கிறோம் அப்படின்ட்டு வந்து அந்த மைண்டில் வந்து அதுங்களுக்கும் செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பு என்னென்னு சொல்லணும் இல்லையா. ஸோ எதுக்காக மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குட்டீஸாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு எங்களுக்கு புரியல, திடீர்னு வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க, பிளான் பண்ணாமல் டக்குன்னு ஒரு நாள் போய் வாங்கிட்டு வந்தனால எந்த ஏற்பாடுமே நம்ம செஞ்சு வைக்கல. ஸோ அதனால் ரெண்டு குட்டீஸ் இருக்கனால அப்பயுமே ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று எல்லாம் ஏறி புரண்டுட்டு விளையாடும். அதனால் நாங்கள் எங்கே இருக்கோமோ அந்த ரூமில் தான் வச்சுருப்போம். ஸோ 2-3 ரூமில் வந்து அந்த பி பேட்ன்னு சொல்லிட்டு கிடைக்குது அமேசானில். ஸோ அதுவுமே கூட நான் உங்களுக்கு இங்கே சைடில் காட்டுறேன் வீடியோவில், அது போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதில் போய் இருந்துருவானுங்க. முதல்ல என்ன பண்ணோம் ஆரம்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயா தரையில் 1-2 டைம் இருந்துருவானுங்க இல்லையா, அதை வந்து ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு எங்கே நம்ம அந்த பி பேட்ஸ் ஒட்டினோமோ அதில் அந்த துணியை போட்டுருவோம். ஸோ அந்த ஸ்மெல்லுக்காக அவனுங்க அதில் போய் இருக்க ஆரம்பித்தாங்க. அது டக்குன்னு அது வந்து பழகிடும். நீங்கள் வந்து இப்போது இது பால்கனியில் தான் இருக்க வைக்கணும் இல்லை வீட்டுக்குள்ளே எங்கேயாவது 1 தடவை இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு பழைய துணியை வச்சு அதை தொடச்சிட்டு அந்த துணியை நீங்கள் அவங்கள எங்கே போக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொண்டே போட்டுடணும். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வச்சுட்டு அங்கே கொண்டே விட்டாலுமே கூட போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். நாங்கள் வந்து ரூமில் நைட்டு தூங்குறப்போ கூடவே வச்சுருந்தனால அந்த பி பேட்ஸில் போய் பழகிட்டானுங்க.
ஸ்டார்டிங்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உச்சா போவாங்க, அது நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல. அப்புறம் ரொம்ப பெருசானதுக்கப்புறமா நிறைய குவான்டிட்டியில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஐயோ இது சரிப்பட்டு வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தப்பு பண்ணி பண்ணி தானே கற்றுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்படி தேடிட்டு எஃபியில் பார்த்துட்டு இந்த பி பாட்டி இது அவங்களோட பெட் டாய்லெட் வந்து வாங்கி, அப்புறம் சரி பால்கனியில் அவுட்லெட் இருக்குது அங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு இடம் செட் பண்ணிட்டோம். ஆனால் அதில் இவங்களை இருக்க வைக்கிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்குமே கூட இந்த நெட்டிலெல்லாம் கிடைக்கும், நம்ம இந்த ஸ்ப்ரே அடித்தோன்னா இந்த வாசனைக்கு போவாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் நிறைய ப்ராடக்ட் அந்த மாதிரி வாங்கிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அண்ணு என் பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னா லீஷ் போட்டு டாய்லெட் மேலேருந்து இறங்க முடியாத அளவுக்கு கட்டிட்டு அங்கேயே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்போம், சுச்சு போ சுச்சு போன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒரு 4-5 நாள் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் போனானுங்க. அது வரைக்கும் போகமாட்டாங்க, ஆனாலுமே நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பழக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே செஞ்சுருந்தோன்னா கரெக்டாக பிடிச்சிருந்துருப்பாங்க, ஏன்னா நம்ம ரூமில் வந்து ப்ரீபேட்லாம் ஒட்டினப்போ கரெக்டாக அதில் போக ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்ம சைட் தப்பு. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே நீங்கள் பெட் வாங்குறீங்க அப்படின்னா டே 1 இருந்தே எங்கே அவங்க போக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை கீழே உங்களால் கூட்டிகிட்டு போக முடியுது ஒரு 4-5 தடவை அப்படின்னா அதையுமே கூட ஸ்டார்டிங்லேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பழக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கப்போ வந்து நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து சீக்கிரமாக பிக்கப் ஆகிடும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ரெண்டு பேரையுமே அந்த மாதிரி தான் கொண்டு போய் டைமிங் பார்த்துட்டு அதில் லீஷ் போட்டு கீழே இறங்க முடியாத அளவுக்கு கட்டிட்டு இதே வேர்ட்ஸ் சொல்லிகிட்டே இருந்தோம், சுச்சு போ சுச்சு போ சுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 நாள் செய்யலை, அப்புறம் என்னன்னு தெரியல, அவங்களுக்கே அந்த வரும் இல்லை அந்த டைமில் கொண்டு போய் கட்டிட்டு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தோடனே போக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி குட் பாய்ன்னு சொல்லிவிட்டு உடனே ட்ரீட் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 நாள் கிட்டத்தட்ட ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், எப்போ வாங்கிட்டு வரீங்களோ டே 1 நீங்கள் ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கான என்ன ஃபெசிலிட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுட்டு இதே மாதிரி கமாண்ட் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின். அது கொஞ்சம் கோபம் கூட வரும், செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம அவங்கள திட்டணும் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் பொறுமையாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து இவங்களை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி போயிடுறாங்க, பெருசாக ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மிஞ்சி போனால் அதுலேருந்து கொஞ்சம் கீழே போவாங்க, பட் ஆனால் பால்கனிக்கு கட்டாயமாக போயிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் இதுதான் நம்ம டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்க. நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் அந்த பெட் டாய்லெட். இது மேலே வந்து ஆர்டிஃபிஷியலாக புல் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் எடுத்துட்டோம், ஏன்னா இவனுங்க என்ன பண்ணாங்க அதில் உட்கார வச்சப்போ அதை சாப்பிட்டுட்டு வாமிட்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே பழக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கேயே வந்து ஒரு ஃபாசட் வச்சுருக்கோம். ஸோ அவங்க சுச்சுலாம் போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இது அது வந்து அவுட்லெட் அந்த கார்னரில் இருக்கு அது வழியாக போயிடும். ஸோ கழுவுறது வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறனால ஒரு 2-3 தடவையாவது கழுவ வேண்டி வரும். காலையில் எழுந்தவுடனே ஒரு தடவை. ஸோ இந்த மாதிரி கெனல் வாஷ் அப்படின்லாம் கிடைக்குது பாருங்கள். ஸோ இது காலியாக போகுது, நான் இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ரொம்ப வாசனையாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் இதில் ஊற்றிட்டு இப்போ இன்னொன்று புக் பண்ணி வேறு எது வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதை விட இதுவே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபினாயில் வாசனை அடிக்குது. ஸோ அதை வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரெஷ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். டெய்லி மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம், ரொம்ப ஸ்மெல் வரா மாதிரி இருந்தால் மத்தியானம் ஒரு டைம் என்ன பண்ணுவேன், ஒரு 2 நிமிஷம் வேலை தான், நல்லா அது பண்ணிவிட்டு இது கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வெளியே போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன், நடு நடுவில் ஒரு 4-5 தடவை இதில் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறது. ஸோ ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நமக்கு வீட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், கழுவியும் விட்டுறோம் இல்லையா, க்ளீனாக தான் இருக்கும். இது நான் வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு தேய்ச்சினால அந்த பெயிண்ட் மட்டும் வந்துருச்சு, மற்றபடி டெய்லியுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ஸோ உங்கள் பப்பீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்க அவங்க புல்லெல்லாம் வந்து கடிக்கலை அப்படின்னா நீங்கள் புல்லே போட்டு விட்டுறலாம், அதை வந்து பார்க்குறதுக்குமே கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க புல் சாப்பிட ஆரம்பித்தனால நான் வந்து அந்த புல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இவங்க வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 மாதம் கழித்து தான் வாங்கணும், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் அது வாங்கலை அப்படின்னா கூட பால்கனிலேயே அந்த ப்ரீபேட் ஒட்டி பழக்கப்படுத்திக்கலாம் நீங்கள், அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேராக இருக்கும். ஏன்னா நான் அதோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அது வாங்கினது கூட 2-3 இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கபோர்டு வந்து இவங்களுக்குன்னே ரெடி பண்ணேன் இவங்க வந்ததுக்கப்புறமா.
நான் இவங்க வந்த புதுசில் வாங்கின ப்ரீபேட்ஸ் கொஞ்சம் பாக்கி இருக்குது பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ், நிறைய ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் ஷீட் மாதிரி. ஸோ கீழே வந்து இந்த பேப்பரை எடுத்துட்டோம்னா நம்ம தரையில் ஸ்டிக் ஆகிடும் நகராமல். ஸோ கிட்டத்தட்ட லேடிஸோட சானிட்ரி நாப்கின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிஸ்டம் தான். இது வந்து நல்லா சாஃப்டாக அப்சர்வ் ஆகிடும். ஒரு 3 மாதம் வரைக்கும் குட்டிங்க வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும். கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சுச்சு போனானுங்கனாலே சத சதன் ஆகிடும். வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷீட் ஒரு நாள் ஃபுல்லுமே கூட வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சுச்சு போவானுங்க. நான் ரூமில் வந்து தரையில் ஒட்டி வச்சுருந்தேன். அதாவது 2-3 எங்கே அடிக்கடி போவோமோ அந்த 3 ரூம்லேயுமே ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ அங்கே நம்ம கூட இருக்கிறப்ப அவங்க அதில் போய் இருந்துட்டு வந்துடுவானுங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கங்கே இருந்து வச்சானுங்க. ஒரு 2-3 நாளைக்கு நான் அதை அந்த இதை தொடச்சி இந்த மாதிரி பீ பேடு எங்கே ஒட்டி வச்சுருந்தனோ அதில் கொண்டு சொன்னேன் இல்லையா, அதில் போட்டுருவேன். ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இதில் போக பழகிட்டானுங்க. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 4 பக்கமுமே நல்லா சரிவாக கொடுத்துருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப் ஒன்று இருக்கும் நடுவில் இருந்து. ஸோ அது வந்து நம்ம வெளியில் பால்கனியில் எல்லா பால்கனிலையுமே தண்ணி இனி போகிறதுக்கு அவுட்லெட் கொடுத்துருப்பாங்களே, அதில் போட்டு விட்டுட்டோன்னா. ஸோ சுச்சு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். பட் பாட்டி போனாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பழைய நியூஸ் பேப்பர் வச்சு எடுத்து இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். ஸோ டெய்லியுமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம், அதில் போட்டுடணும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது லோக்கல் இரும்பு கடை இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது என்ன சொல்கிறது, வெல்டெல்லாம் பண்ணுறவங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி ட்ரே மாதிரி ரெடி பண்ண சொல்லி இதே மாதிரி நீங்கள் பார்த்து கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7500-8000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அவங்க வந்து இன்னொரு சிஸ்டமும் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம தண்ணி அடிக்கிறோம்ல அது மாதிரி இல்லாமல் தானாகவே ஸ்ப்ரிங்க்ளர் மெத்தடும் இருக்குது, கூட வந்து 1000 ரூபாய் சொன்னாங்க. ஸோ நான் நமக்கு பக்கத்துலேயே இங்கே தண்ணி இது இருக்கனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. இந்த மாதிரி வாங்கிட்டோம். அமேசானில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயுமே கூட இருக்குது, அது வந்து 2000-3000 வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம என்ன டைப்பான ப்ரீட் வச்சுருக்கோமோ அதுக்கு அந்த வெயிட் தாங்குற மாதிரியான அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் என்னோடய ஐடியாஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பெட் பேரண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க பெட் பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.